வணக்கம் விவாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு 5 வகையான உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதலாவதாக உலர்பழங்கள். உலர்பழங்களில் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் நிறைஞ்சிருக்கு. ஒமேகா 3 இரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைடு அளவை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லியல் அளவை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யும். இதன் மூலமாக தமனிகளில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலம் தமனிகளில் பிளாக் உருவாக்கத்தை தடுக்க உதவும். இதனால் மாரடைப்புக்கான வாய்ப்புகளை குறைக்கலாம். பாதாம், அக்ரூட் பருப்புகள் மற்றும் பிஸ்தா போன்ற குறிப்பிட்ட வகை நட்ஸை சாப்பிடும் பொழுது இதய நோய் மற்றும் கரோனரி இதய நோய்க்கான வாய்ப்புகளை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு சமீபத்திய ஆய்வு நிரூபிக்குது. ஆரோக்கிய உணவு முறைகளில் ஒரு பகுதியாக பல்வேறு வகையான நட்ஸு சாப்பிடும் பரிந்துரைகளை ஆய்வுகள் ஆதரிக்குது. ஆரோக்கியமான கொழுப்புகளுக்கு உலர்பழங்கள் சாப்பிடலாம். இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யும். அடுத்ததாக சோயா பொருட்கள். உடல் பலத்திற்கு சோயாபீன்ஸ் இயற்கையாக ஒரு நல்ல உணவுப் பொருள். ஜப்பானியர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பெரிதாக நம்பப்படுவதே இந்த சோயாபீன்ஸ் தான். இதிலிருந்து எண்ணெய், பால், டோஃபு இந்த மாதிரி பொருட்கள் தயாரிக்கிறாங்க. இதில் இருக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்றும் ஃபிட்டிக் ஆசிட் ரெண்டும் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. சோயாபீன்ஸில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கும். இதனால் உடல் வலிமை பெறும். உடலில் கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்ல கொலஸ்ட்ராலை பெற நினைக்கிறவங்க சோயாபீன்ஸ் அடிக்கடி சாப்பிடுவாங்க. இதனால் இரத்தத்தில் கெட்ட கொழுப்பு சேர விடாமல் தடுக்கலாம். சோயாவில் இருக்கக்கூடிய ஃபிட்டிக் ஆசிட் நமது உடலில் ஆன்டி ஆக்சிடண்டாக செயல்பட்டு உயிர்கொல்லி வியாதிகளான கேன்சர், நீரிழிவு நோய் மற்றும் தொற்றுகளால் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆரம்ப நிலையிலேயே சரி செய்யலாம். சோயாபீன்ஸில் ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பமிலங்கள் அதிகமாக இருக்குது. இது அதிகப்படியான இரத்த அழுத்தத்தை குறைக்கும். அதோட இரத்த நாளங்களில் சேதம் ஏற்படாமல் தடுக்கும். அதோட இதில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இரத்த குழாய் விளிம்பிற்கு நேரடியாக பாதுகாப்பு கொடுக்கும். இரத்த நாளங்களை சரியாக இயக்கிறதுக்கும் செல்களுக்கு ஊட்டம் அளிக்கிறதுக்கும் உதவும். அதோட இதில் சர்க்கரையோட அளவு மிகவும் குறைவு. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நிரப்பப்படாத கொழுப்பமிலங்கள் நமது உடல் கொழுப்புகளை உறிஞ்சுவதை தடுக்கும். சோயா பொருட்களை உட்கொள்வதன் மூலமாக அதிகரித்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கலாம். அதனால் அன்றாட உணவில் சோயா பொருட்களை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அவைக்கடை பழம். இந்த அவைக்கடை பழத்தில் மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அதிகமாக இருக்குது. இதய பிரச்சனைகளுக்கு எதிராக இந்த பழம் செயல்படும். அவற்றில் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. அதனால் இது இதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இந்த அவைக்கோட பழத்தில் லிலோனிக் மற்றும் ஒலிக் அமிலங்கள் நிறைய இருக்குது. இதனால் இந்த பழம் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யும். அதோட இந்த அவைக்கோட பழத்தில் ஆரோக்கியமான கொழுப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகரிக்கணும், கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவைக்கோட பழத்தை அடிக்கடி சாப்பிடலாம். அடுத்ததாக லெமன் ஜூஸு. லெமனில் ஆன்டிஆக்சிடன்ட்கள் நிறையா இருக்குது. இவை இதய தமனிகளை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவி செய்யும். தமனி போன்ற இரத்த குழாய்களில் கொழுப்பு அடைபடுவதை தடுத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதோடு மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யும். இந்த லெமன் ஜூஸில் உள்ள வைட்டமின் சி இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய எண்ணெய் மூலக்கூறுகளை வெளியேற்ற உதவி செய்யும். அதனால் உங்களோட இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினசரி லெமன் தோல், லெமன் ஜூஸ் மற்றும் லெமன் ஆயில் இதெல்லாம் பயன்படுத்தி வரலாம். அடுத்ததாக நார்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள். இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமாக சாப்பிடணும். இது நம்ம உடலை காக்கும் இயற்கை மருந்துகள் அப்படின்னு சொல்லலாம். புதிய காய்கறிகளை சாப்பிட்றது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கும். இன்றைய பிஸியான வாழ்க்கை முறையில் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க சில சிறப்பு காய்கறிகளை உட்கொள்வது ரொம்ப முக்கியம். பிராக்கோலி, வெண்டைக்காய், கீரைகள், கேரட், பீட்ரூட், பூண்டு, வாழைப்பூ, வெங்காயம், சுண்டைக்காய் இந்த மாதிரி காய்களை அடிக்கடி சாப்பிடணும். இந்த மாதிரி காய்கறிகள் தமனிகளில் சேரக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு மிகவும் உதவி செய்யும். அதிக நார்ச்சத்துள்ள பழங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்பிள், பேரிக்காய், ஆப்ரிகாட்ஸ், வாழைப்பழம், திராட்சை, ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்லாம். அவுரி நெல்லி, பிளாக்பெரி, ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி விதவிதமான பெர்ரி பழங்களும் இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்த பழம். இவற்றில் உள்ள நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த உதவுது அப்படின்னு அகாடமி ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் படி அதிக நார்ச்சத்துள்ள உணவை உண்பது கொலஸ்ட்ரால் மற்றும் இதய அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவும். இந்த மாதிரி பழங்களில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும் நோய்கள் பக்கவாதம் போன்ற நாள்பட்ட நோயிலிருந்து நம்மை காக்கும். இரத்தத்தில் பீட்டா கரோட்டின் அதிக அளவு உள்ள ஆண்கள் இதய நோய் அல்லது பக்கவாதத்தால் இறப்பது குறைவு என்று 2018 வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது.
அவைக்கடோ பழத்தில் மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் பொட்டாசியம் அதிகளவில் இருக்குது. இவை உடலில் அதிகப்படியாக சேரும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது. அதனால் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க நினைக்கிறவங்க அதிக அளவு நார்ச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ சொல்லப்பட்ட அனைத்து உணவுகளையும் தவிர ஆளி விதைகள், சப்ஜா விதைகள், கிரீன் டீ, கொத்தமல்லி விதைகள், தேங்காய் தண்ணீர், வேர்க்கடலை, சூரியகாந்தி விதைகள், இந்த மாதிரி உணவுகளை அடிக்கடி நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இதனாலையும் இதய தமனிகளில் சேரக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் கரையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த வீடியோவில் தமனிகளில் கெட்ட கொலஸ்ட்ரால் சேராமல் தடுக்கக்கூடிய 5 வகையான உணவுகள் பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.